சொல்லியிருக்காரு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசினு. இப்ப நான் வந்து என்னையே 50% தான் நேசிக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு மத்தவங்களை நேசிக்க முடியுது. 50% என்ன, 100% நேசிச்சா நான் 100% நேசிப்பேன். நானே என்னையே இவ்வளவு தாங்க நேசிக்கிறேன், இவ்வளவு தாங்க மதிக்கிறேன், இவ்வளவு தாங்க கனப்படுத்துறேன், அவ்வளவு தாங்க எனக்கு இவ்வளவு கொடுக்க முடியும். அப்ப என்னை யாராச்சும் நேசிக்கணுமே முழுமையா, நான் அது உணரணுமே. உணர்ந்தாதானே இன்னொரு ஆளுக்கு நான் கொடுக்கலாம். இப்ப இயேசு சொன்னார்ல, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. உன்னை நீ எப்படி ட்ரீட் பண்றியோ, நீ உன்னை நீ மத்தவங்களை ட்ரீட் பண்ண. ஆனா நீங்க சொல்லுங்க, நானே என்ன ட்ரீட் பண்றது, என்னங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு இருக்கிறோம்னு வைங்களேன், எப்படி நீங்க மத்தவங்களை ட்ரீட் பண்ண போறீங்க? அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிக்கணும்னா இந்த வசனத்துல பாருங்களேன் பதில் இருக்கு. 13 வாசிங்க, 34, நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களை அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, ஒரு நியூ கமெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு, ஒரு நியூ கவனன்ட்ல புதிய ஒரு கட்டளையை கொடுத்திருக்காரு. நீங்க ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருங்க. ஆனா நாங்க எப்படி அவங்க மேல் அன்பா இருக்க முடியுமா? நான் உங்களை அன்பா இருக்கிறது போல நீங்கள், நான் உங்களில் அன்பா இருப்பது போல நீங்கள் அவன். அப்ப நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு அன்பு காட்டணும்னா இன்னொரு கிட்ட இருந்து அன்பை பெறணும். அந்த அன்பை கொடுத்தவர் இயேசு. இயேசுவே கிறிஸ்துவின் அன்பை அன்பை நீங்க முழுமையா அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க அன்பு கொடுக்கிறவங்களா மாறிடுவீங்க. பிதா உங்களை அன்பு செலுத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நீங்க பிதாவோட அன்பை உணராட்டி எப்படி நீங்க இன்னொருத்தவங்க, ஏன்னா 100% முழுமையான ஒரு ஃபுல்னஸான லவ் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர்கிட்ட பெறாம எப்படி நான் இன்னொரு ஆள அன்பு செலுத்த முடியும்? ஜீசஸ் சொல்றாரு, நான் உங்களை அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவங்களா இருக்கு. நீங்க அவர் அன்பினால பூரணப்பட்டிருக்கணும். அவர் அன்புல அப்படியே மூழ்கடிக்கப்பட்ட ஒரு உணர்வுக்குள்ள இருக்கணும். அவர் அன்புக்கு நீங்க உங்க இருதயத்துல இடம் கொடுத்து அனுபவிக்கணும். நீங்க அப்படியே அந்த அன்புல அனுபவபூர்வமாய் அறிந்து அறிந்து வாழ வாழ உங்ககிட்ட வாரவங்களுக்கு நீங்க அவர் காண்பித்த அன்பையே உங்களால காட்ட. அவருடைய அன்பு எந்த ஒரு நம்மளை குறித்த ரெக்கார்ட்ஸையும் வச்சிருக்காதான். இவன் அதை பண்ணா, அதை பண்ணா, இதை பண்ணா, ஆனாலும் அவனுக்கு இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. எப்படினே நீங்க பேசினாலும், அநியாயம் பண்ணாலும் அவங்க கூட எப்படினே பேசுறீங்க, எப்படி இது செயற்படுறீங்க, எப்படி கையாளுறீங்க? ஏன்னா லவ் வந்து ஒருபோதும் அது ரெக்கார்ட்ஸை கையில வச்சுக்கிட்டு இருக்காதான். மத்தவங்க என்ன குற்றம் பண்ணாங்க, அது பண்ணாங்க, ஏன்னா அது பிதா அப்படித்தான் நம்மளை பாக்குறாரு. நான் அவரிடத்துல வந்து உணர ஆரம்பிச்சேன். அந்த அன்பு எனக்குள்ள இருக்கனால மத்தவங்க அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, ரெக்கார்டு இருக்குல்ல, ரெக்கார்ட்னு சொல்லுவோம், ரெக்கார்ட்ஸா வச்சு அதை வச்சு என்னால பார்க்க முடியல. என்னன்னா அந்த அன்பு அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான உன்னத அன்பு. அந்த அன்புல பயத்தை புறம்பே தள்ளுமா? அப்படி ஒரு அன்பு அவர்கிட்ட இருந்து நான் அனுபவிக்கிறனால இவங்களை அன்பு செலுத்துறதுல அன்பு பயத்தை புறம்பே தள்ளுது. அன்பு திரளான பாவங்களை மூடுது. நான் அவர்கிட்ட வந்து அனுபவிக்கிறேன். ஆகவே எனக்குள்ள இருந்து நான் அதை அனுபவிக்கிறனால எனக்குள்ள இருந்து என் முன்னாடி நிக்கிறவங்க மேல என் அன்பு அவங்களுடைய திரளான பாவத்தை மூட வைக்கும். அதை என்ன வைக்க மாட்டேங்குது உங்க லைஃப்ல? இப்ப இயேசு சொல்றாள், பிதாவோட அன்பை இயேசு சொல்றாள், நான் காண்பித்தபடி காண்பேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்க கூட இருந்த காலத்துல, நான் உங்க கூட பயணிக்கும் போது, இப்ப நாங்க உங்க லைஃப்ல இருக்கும் போது உங்களை எப்படி நடத்தினோம், எப்படி அன்பு கூறினோம், அதே மாதிரி நீங்க பிறர் அன்பு கூறுங்க. உங்களை நாங்க நியாயம் தீர்த்திருக்கோமா? உங்களை கைவிட்டிருக்கோமா? எவ்வளவோ எங்களை வேதனைப்படுத்தின தருணங்கள்லாம் நீங்க தெரியும்ல, சிலர் பண்ணியிருக்காங்க, உங்க லைஃப்லயே நீங்க பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர். ஆனாலும் உங்களுக்காக நாங்க
அந்த தருணத்தை எப்படி கையாண்டோம், உங்களை பழி வாங்கணுமா, பழிக்கு பழி வாங்கணுமா? இல்ல, அந்த அன்பை நினைவு கூறுங்க. அவருடைய அன்பை நம்ம உறவுகள் மூலம் நீங்க பெற்றிருக்கீங்க. ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துற அந்த வித செயல்,